சவுதி அரேபியாவின் இன்றைய முக்கிய செய்திகள் சவுதி அரேபியா இரு இல்லங்களுக்கு வருகை தருபவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நெறிமுறைகளை தொடர்ந்து பின்பற்றுமாறு வழிபாட்டாளர்கள் மற்றும் மஸ்ஜித் ஊழியர்களுக்கு சவுதி இஸ்லாமிய விவகாரத்துறை அமைச்சகம் வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளது சவுதி அரேபியாவில் உள்ள மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் தொழில்முறை சரிபார்ப்பு திட்டத்தின் துவக்கமானது சவுதி தொழிலாளர் சந்தையை ஒழுங்குபடுத்துவதற்கும் அதன் செயல்திறன்களை உயர்த்துவதற்கும் அதன் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கும் அமைச்சகத்தின் முயற்சி கட்டமைப்புக்குள் வருகிறது என்று கூறப்பட்டுள்ளது மேலும் தொழிலாளர்கள் தாங்கள் பணிபுரியும் தொழில்களில் தேர்ச்சி பெறுவதற்கு தேவையான திறன்களை கொண்டிருக்கிறார்களா என்பதை சரிபார்க்கும் நோக்கமாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது இது சவுதி தொழிலாளர் சந்தையின் தரம் மற்றும் செயல்திறனை உயர்த்த பங்களிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது மஸ்ஜித் அல்நபாவில் கடந்த நாற்பது ஆண்டுகளாக ஒரு மூத்த வீரர் பணியாற்றி வந்த முக்தாடா என்ற எண்பது வயது முதியவர் தனது கடமையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் இவருக்காக சமூக ஊடகங்களில் உள்ளவர்கள் முக்தாடாவின் நீண்டகால சேவைகளை முதலாளிகள் பரிசீலிக்க வேண்டும் என்றும் அவர்கள் பணியிலிருந்து நீக்குவதற்கு முன்பு செய்த சேவைகளை கௌரவிக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கைகளை விடுத்துள்ளார்கள் மேலும் சில குடிமக்கள் மாநில அதிகாரிகளிடம் வேண்டுகோள் ஒன்றையும் விடுத்துள்ளார்கள் இந்த முதியவருக்கு ராஜ்யத்தின் குடியுரிமை அல்லது நிரந்தர இக்கமா வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது சவுதி உள்துறை அமைச்சகம் ஒரு மாதத்திற்கு முன்பு விதித்திருந்த சில தடைகளை நீக்கி உள்ளதாக ஒரு சில தினங்களுக்கு முன்பு வெளியிட்டிருந்த புதிய அறிக்கையில் தெரிவித்திருந்தது இருப்பினும் இந்த அறிவிப்பில் விமான சேவைகள் குறித்த எந்த அறிவிப்புகளும் வரவில்லை இதன் மூலம் தற்போதைய விமான சேவை தடைகள் அப்படியே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பயண தடை மீண்டும் தொடரும் என்பதும் தெளிவாகியுள்ளது தொற்று வைரஸ் பரவுவதை தடுக்க உள்துறை அமைச்சகம் ஒரு மாதத்திற்கு முன்பு விதித்திருந்த சில தடைகளை எடுத்துரைத்து அமைச்சகம் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி பிப்ரவரி நான்காம் தேதி இரவு முதல் நடைமுறைக்கு வந்த கட்டுப்பாடுகள் அதாவது உணவகங்கள் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்வதற்கான தடைகள் உள்ளிட்டவை இப்போது நீக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஆனால் ஹோட்டல்கள் திருமண அரங்குகளில் அனைத்து விழாக்கள் மற்றும் பொழுதுபோக்குகளை தொடர்ந்து தடை செய்வதாக உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது சவுதி அரேபியாவில் வணிக நிறுவனங்கள் மீண்டும் திறக்கப்பட்டதை தொடர்ந்து கோவிட் நைன்டீன் மீறல்களை சரிபார்க்க சவுதி அதிகாரிகள் தங்கள் கள ஆய்வு சுற்று பயணங்களை தீவிரப்படுத்தி சுகாதார மற்றும் பாதுகாப்பு நெறிமுறைகளில் ஒட்டிக்கொள்வதன் முக்கியத்துவத்தை பற்றி மக்களுக்கு நினைவூட்டியுள்ளது உள்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில் தனியார் துறையின் ஒத்துழைப்புடன் அமைச்சகம் மற்றும் பிற தொடர்புடைய அதிகாரிகள் சிறப்பு படைகள் அனைத்து பிராந்தியங்களிலும் தங்கள் ஆய்வு பிரச்சாரங்களை அதிகரித்துள்ளார்கள் என்றும் நிறுவனங்கள் மற்றும் தனிநபரின் ஒழுங்கை பராமரிப்பதற்காகவும் மீறல்களை கண்காணிப்பதற்காகவும் நேற்று முதல் ஆய்வுகள் தொடர்ந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் கல ஆய்வாளர்களால் கடந்த வாரத்தில் நாற்பத்தி ஒன்றாயிரத்தி ஐநூற்றி தொன்னூறு மீறல்கள் பதிவாகி உள்ளது என்றும் இவை சமூக தொலைதூர நடவடிக்கைகளை கடைபிடிக்காதது கூட்டம் அதிகமாக இருப்பது மற்றும் முகமூடிகள் அணியாமை போன்றவற்றை கொண்டுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது அதே நேரத்தில் ரியாத் பிராந்தியத்தில் பதினேழு முன்னூற்றி இருபத்தோரு மீறல்கள் நடந்துள்ளதாகவும் அதே நேரத்தில் ஜாசனில் மிக குறைவான மீறல்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது தவக்கல் நா பயன்பாட்டை செயல்படுத்த தற்போது சவுதி விமான நிலையங்களில் தேவையில்லை என்று சவுதி ஏர்லைன்ஸ் ரியாத்திற்கு பயணம் செய்ய ஒரு தாயின் விருப்பம் குறித்து இந்த நபரின் கேள்விக்கு பதில் அளிக்கப்பட்டுள்ளதாக விமான நிறுவனங்கள் கூறியுள்ளது தற்போது தவக்கல் நா பயன்பாட்டை செயல்படுத்த இப்போது தேவையில்லை என்று விமான நிறுவனங்கள் கூறியுள்ளது இது தேவைப்பட்டால் அதிகாரபூர்வ சேனலின் மூலம் அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவில் ஒரு கிராம் டுவெண்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது நூற்றி எண்பத்தி ஆறு புள்ளி பத்தொன்பது சௌதரியல்களாக விற்கப்படுகிறது அதேபோல் சவுதி அரேபியாவில் ஒரு கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி மூன்று புள்ளி பன்னிரெண்டு சௌதரியல்களாக விற்கப்படுகிறது சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு ரியாலானது ஆனது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி பத்தொன்பது ரூபாய் இருபத்தி மூன்று காசாக இருக்கிறது அதேபோல் போல் சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு ரியாலானது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் பதினாறு காசாக இருக்கிறது சவுதி அரேபியாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிதாக முன்னூற்றி ஐம்பத்தோரு பேருக்கு கோவிட் நைன்டீன் விளக்குகள் பதிவாகியுள்ளது இங்கு மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தி எண்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டாக இருக்கிறது இன்று மட்டும் புதியதாக நானூற்றி பதினெட்டு பேர் குணமடைந்த வீட்டிற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் இங்கு மொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தி எழுபத்தொன்னாயிரத்தி முப்பத்தி இரண்டாக இருக்கிறது இன்று மட்டும் புதிதாக ஆறு பேர் மரணமடைந்ததாகவும் இங்கு மொத்தமாக மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலாக இருக்கிறது என்று சவுதி அரேபியாவின் பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்